ஹாய் மக்களே, வணக்கம். தமிழ்நாட்டை நோக்கி இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொட்ட போகிறாங்க. என்ன கம்பெனி எதுக்காக வராங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூ நோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஏடிக்கு போட்டியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஒசூரில் வந்து டாடா குரூப்புக்கு கீழே ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வரப்போகுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு விஷயந்தான். ஐஃபோனை வந்து தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் இன்னும் ஒரு 1 இயரில் பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனுடைய விலை இந்தியாவில் ஓரளவுக்கு குறைந்த விலையிலேயே உங்களுக்கு அந்த ஐஃபோன் மாடல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கை வந்து இவங்க கொண்டு போய் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் எப்பயுமே வந்து ஐஃபோனுக்கு ஆப்போசிட்டான எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐஃபோனுடைய குவாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக நாங்களும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத காமிச்சிப்பாங்க. பட் என்னதாக இருந்தாலும் ஐஃபோன் தான் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ சாம்சங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சாம்சங்கோடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை கொண்டு வரதுக்காக 400 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் தங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவங்களுடைய மொபைல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் விற்கிறது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலையும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சாம்சங்குக்கு பெரிய அளவில் லாபம் கொடுத்துட்ருக்கு, இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ ஐஃபோன் வந்து ஏன் இந்தியாவுக்குள்ளே நம்மளுடைய மார்க்கெட்டை கொண்டு வரக்கூடாதுங்கிறத இல்லை யோசிச்சு இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு வகையில் சைனாவுடைய அந்த ஜீரோ கோவிட் காரணம் சொல்லலாம். ஸோ வேறு என்ன இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் இந்த 400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுடைய டெலிகாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதாக தயாராகிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸுக்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 வகையாக அதை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் பப்ளிக் ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் ஓவர் ஐபி ஸ்விட்சஸ், அதாவது இந்த ஐபி மூலமாக ஸ்விட்ச் பண்ணுறோம் இல்லையா அந்த கம்யூனிகேஷன்ஸை, அதெல்லாம் வந்து இந்த ஒரு பப்ளிக் ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட்டில் வருது. அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட். இந்த டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தோம்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய நிறைய ஒயர் லூப்ஸ்லாம் இருக்கலாம் அந்த விஷயங்கள், அப்புறம் பேஸாக இருக்கக்கூடிய டிரான்ஸ் ரிசீவர், இந்த ஒரு டிரான்ஸ்மீட்டர் மூலிமா அனுப்புறது ரிசீவர் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கிறது இந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், அது மூலிமா அது லேசர் கம்யூனிகேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்ததாக இந்த கேட்டகரிக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கனாலே கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்குது. ஸோ அடுத்ததாக கஸ்டமர் ப்ரெமிசஸில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பேஜராக இருக்கும் அந்த காலத்தில் இருந்த பேஜர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் மிஷின்ஸ், டெலிப்ரிண்டர்ஸ், அதே மாதிரி லேண்ட்லைன் டெலிஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், மோடம்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கு வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. இதில் மெயினான ஒரு விஷயம், மெயினான பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. உலகத்திலே அதிகமாக இந்த டெலிகம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ரெவன்யூ அதிகமாக எடுக்கிறது, அதே மாதிரி இதுக்கான சர்வீஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி சொல்லலாம். ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. ஸோ சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டான ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்தியாவில் இவங்க டெலிகாமுக்கு தேவையான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு களமிறங்கியிருக்காங்க. எப்படி இந்தியாவுக்குள்ளே இந்த சாம்சங் வராங்க, எதுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க, என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இதில் இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்காகவே February 24, 2021 வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமை கொண்டு வராங்க. இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னா என்னென்னா ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வரணும், அதாவது வெளிநாட்டு கம்பெனியை இந்தியாவுக்குள்ளே வரவேற்கிறது தான் இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நிறைய பொருட்களை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விதமான பொருட்களாக இருந்தாலும் நிறைய இம்போர்ட்டிங் அப்படிங்கிறத இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இம்போர்ட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்க ஒரு கண்ட்ரி அப்படின்னா இந்தியா ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கும். இதுக்காக நம்ம செலவிடக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், இதுக்கான அந்த வரியும் நம்ம ரொம்ப அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீமை கொண்டு வராங்க. இந்த பிஎல்ஐ அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்,
இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, 5 வருஷத்துக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனி அவங்களுடைய பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அதுக்கான முதலீடு அவங்க வேலை போடுறாங்க. இந்த 5 வருஷத்தில் அவங்க சராசரியாக அவங்களுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும், அவங்க இந்தியா ஃபுல்லாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும், அதுக்கான வேல்யூவையும் அவங்க காமிக்கணும். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பேஸ் இயர், அதாவது ஒரு வருஷத்தில் அவங்க எந்த அளவுக்கு சேல் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்சென்டிவாக வந்து அந்த கம்பெனிக்கு வழங்குவாங்க. இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இந்தியாவுடைய இம்போர்ட்டிங் கம்மியாயிடும், எக்ஸ்போர்ட்டிங் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். எக்ஸ்போர்ட்டிங்கில் இந்தியாவுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ள வரதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்கீமோடைய ஒரு மெயினான ஒரு விஷயம். இதில் ஆல்ரெடி நோக்கியா அண்ட் எரிக்சன் கம்பெனியோடைய ஒரு துணை கொண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் பேஸ்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் இந்த 4G 5G தேவையான விஷயங்களை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நோக்கியா பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிளான்ட்லேருந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க 4G 5G தேவையான கேஸை. அதே மாதிரி இந்த ஒரு எரிக்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க புனேயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இத்தனை கம்பெனிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்தியாவில் அதுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஏர்டெல், இவங்க ரெண்டு பேருமே 5G இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறதா அறிவிச்சாங்க. நிறைய இடத்துல வந்துருச்சு இப்போ ஆல்ரெடி. நம்ம இந்த 5G டவரை பொறுத்த வரைக்கும் அதில் நோட் அப்படிங்கிற வகையில் தான் டவர்ஸ்லாம் இருக்க போகுது. நோட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கிளைகள் மாதிரி தான், இதில் ரிசீவரும் இருக்கும் டிரான்ஸ்மிட்டரும் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த ஒரு டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போது சாம்சங் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி இந்த விஷயத்தில் ஒரு ஜெயண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க இந்த ஒரு 4G 5G கியரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அதுக்கு தான் இந்த 400 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கியர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றுமே கிடையாது, இந்த நெட்வொர்க் டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஸ்விட்சிங் அண்ட் ரூட்டர் அப்படிங்கிற விஷயந்தான். பெரிய பெரிய ஆஃபீஸஸில் இல்லைனா இன்டர்நெட் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூட்டர் தனியாக வச்சுருப்பாங்க, அதில் நிறைய ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கியர்ஸை தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் தான் இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக சாம்சங்க்கு 12,195 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு மத்திய அரசோட திட்டம் வந்து இவங்களுக்கு ஒரு பலனளிக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா இன்னும் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளை இந்த ஒரு திட்டத்தின் கீழே இந்தியாவில் வரவேற்றுட்டு இருக்காங்க. 13 ஸ்கீம்ஸ் வந்து இந்த பிஎல்ஐயில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தனிப்பட்ட வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்து ஜியோ 5G கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாம்சங் வந்து இந்த ஒரு திட்டம் இந்தியாவில் இருக்குன்றதை பார்த்துட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த டைமில் அவங்களால முடியல. இப்போ ஏர்டெல்லும் களத்தில் இறங்கின உடனே ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டு பேர்கிட்டையும் இந்த சாம்சங் வந்து ஆர்டர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ சாம்சங் இதை கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இந்தியாவில் சாம்சங் உடைய இந்த மாதிரி ஒரு 5G கியர் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்தியாவுக்கான ஒரு இம்போர்ட்டிங் செலவு அப்படிங்கிறது ஒரு வகையில் குறைஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி இந்த ஒரு சாம்சங் கூட்டணியை ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காவிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அன்டில் தென், சைனிங் ஆஃப் பிரவீன் கிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.